வணக்கம்மா இன்றைக்கி முருங்கைக்காய் பல்ப்பு எடுத்து என்ன கறி எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா மேட் பை அம்மாச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வரும் வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகும் இப்போ இதுக்கு தேவையானது பாருங்கள் முருங்கைக்காய் நிறைய மீந்து போச்சுன்னு வச்சுங்க நிறையாவே இருக்கும் சில டைமில் அந்த சீசனில் இதே மாதிரி கட் பண்ணி துண்டு துண்டாக கட் பண்ணி நல்லா அலசிட்டு நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி தண்ணி வச்சு இந்த இட்லி பானை தட்டில் அதை நம்ம வேக வைக்கணும் நான் எப்படி அள்ளி அதில் வேக வைக்கிறேன்னு பாருங்கள் உப்பெல்லாம் ஒன்றும் போட வேண்டாம் அலசிட்டு வெறுமனே அதை வேக வைக்கிறது தான் ஒரு பத்து நிமிஷத்துலாம் நல்லா வெந்துடும் நல்லா ஸ்டீம் கொடுத்தோம்னா பத்து நிமிஷத்தில் வெந்துடும் பாருங்கள் அப்படியே அள்ளி நம்ம எப்படி இட்லி இட்லி பானையில் இந்த புட்டு வேக வைக்கிறோம்ல அது மாதிரிலாம் இது மாதிரி போட்டு இந்த சைஸில் கட் பண்ணாதான் இட்லி பானைக்கு மேலே வைக்கலாம் அதனால இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் சின்ன சின்னதாக இருந்தால் அதில் உள்ள பல்ப்பை வந்து எடுக்க முடியாது சுரண்டி அதனால நான் இது மாதிரி பண்ணுறேன் பாருங்கள் இது ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்க போகிறோம் இதில் வந்து தண்ணி உப்பு எதுவுமே அதாவது தெளிச்சு விடுவோம்ல அதெல்லாம் தேவையே இல்லை பாருங்கள் இதை மூடிட்டு ஒரு பத்து பத்து நிமிஷம் தான் நீங்கள் வேணால் பாருங்கள் பத்து நிமிஷம் வெந்த உடனே அதை மறுபடியும் மூடி வச்சிடணும் ஏன்னா கொஞ்சம் அந்த ஸ்டீம் இருக்கிற வரலும் அது வேகட்டும்னு அப்படியே வெந்து போயிடும் இப்போ அதை நம்ம எப்படி எடுக்கணும்னு பாருங்கள் இப்போ வெந்துட்டு அதை நல்லா பார்க்குறோம் இப்போ அதை பாருங்கள் எடுக்கிறேன் பாருங்கள் அதாவது நல்லா வெந்திருச்சு ஒரு ஸ்பூனை வச்சு அது உள்ளறை இருக்கிற அந்த சதை பகுதியை மட்டும் எடுக்கிறோம் தோல் நல்ல ஈஸியாக வரும்மா இது கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம் சின்ன குழந்தைங்கள்ட்ட கொடுத்தா கூட அழகாக செஞ்சு கொடுத்துரும் நமக்கு ஏன்னா ஏன்னா அதுங்களுக்கு இது பிடிக்கும் இது மாதிரி செய்கிறதுக்கு தட்டில் அப்படி வச்சு ஒரு ஒரு ஒவ்வொரு முருங்கைக்காயாக அப்படி எடுத்து இந்த வச்சுருக்கேன் பார்த்தீங்களா ஒரு கிண்ணத்தில் உள்ளார இருக்கிற அந்த பல்ப்பு அது அதை எடுத்து வச்சுருக்கிறேன் வச்சுருக்குறேன் இதை வந்து எப்படி நம்ம தொக்கு மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி தான் இது ப்ரிப்ரேஷன் ஆனால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் மத்தியானம் சாப்பாட்டுக்கு போக மீதியை தோசை கூட தொட்டுக்கலாம் இப்போ அந்த பட்டை மிளகா இருக்குல்ல அது தண்ணியில் போட்டு கொஞ்ச நாளை ஊற வச்சுருக்குறேன் இதுக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு பல் கருவேப்பில் காஞ்ச மிளகாய் நம்ம ஊற வச்சுருக்கோம் மிளகு ஜீரக பொடி இப்போ போ பாருங்கள் மிக்ஸி ஜாரில் அந்த ஊற வச்ச காஞ்ச மிளகாயை போடுறேன் அதுக்கப்புறம் ஒரு தக்காளி பழம் பெருசாக இருந்தால் போதும் அதிலே உப்பு போட்டு முதல்ல அதை அரைச்சிக்கணும் நம்ம நம்ம ஃபைனாக அரைச்சிக்கலாம் ரொம்ப குறை குறைன்னு எல்லாம் வேண்டாம் இப்போ அதுக்கு அது கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுறேன் போட்டு அதில் பாருங்கள் அந்த மிளகு ஜீரக பொடி இது வந்து நல்ல வாசனையாக இருக்கும் அது மாதிரி போட்டால் ஓ அதாவது ஒரு பத்து பல் நான் கொஞ்சமாக தான் இப்போ போட்டிருக்கேன் நீங்கள் ஒரு பத்து பல் போட்டுக்கலாம் பூண்டு கொஞ்சம் சோம்பு போட்டு அந்த சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கிறேன் அது கருவேப்பில வந்து நிறைய சேர்த்துங்க இதுக்கு கருவேப்பிலை வந்து நம்ம எதுக்குமே நிறையா சேர்த்துங்க அரைக்கிற ஒரு விஷயமா இருந்தால் கருவேப்பிலையை போட்டு நிறைய அரைச்சிக்கலாம் உடம்புக்கு நல்லது அது தூக்கி போட்டுருங்க பிள்ளைங்க நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன் இப்போ இந்த பேஸ்ட்டை என்ன செய்யணும் இப்போ எண்ணெய் அதாவது சட்டியில் வந்துமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றணும் இதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றினா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் வாசம் அதுக்கு இந்த பட்டை ஜாமான் இந்த பட்டை வந்து இந்த பிரிஞ்சி இலை இதெல்லாம் நம்ம போட்டு தாளிக்கணும் யார் யூஷுவல் நீங்கள் எப்படி நீங்கள் வந்து பட்டை கிராம்பெல்லாம் போட்டு தாளிக்கிறீங்களோ அது மாதிரி பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த வாசனைக்கு பொருள் போட்டுக்கலாம் அது கொஞ்சம் வதங்கினோன்னே கொஞ்சம் பொறிஞ்சோடனே அதில் இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு தக்காளி மிளகாய் பூண்டு பெருஞ்சீரகம் கொஞ்சம் கருவேப்பில மிளகு ஜீரக பொடி உப்பு தூள் போட்டு அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை போட்டுடுறேன் அந்த எண்ணெயில் ரெண்டு ஸ்பூன் தான் எண்ணெய் விட்டுருக்கேன் தேங்காய் எண்ணெய் அதை வந்து அந்த எண்ணெய் பிரிகிற வரையிலும் அந்த குழம்பு மாறி அதை கிளறி விட்டுக்கிட்டு இருக்கணும் அந்த ஏன்னா அந்த பச்சை பச்சை தான் நம்ம எல்லாம் அரைக்கிறோம் அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம கிளறி விட்டுட்டு அந்த எண்ணெய் கக்கும் அந்த பாருங்கள் சைடில் எண்ணெய் பிரியும்போது கொஞ்சம் நல்ல சுருங்கி தொக்கு மாதிரி வரும்போது இப்போ நம்ம இது நம்ம அதில் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம் நம்ம அரைக்கும் போது பத்தலைன்னா இதில் கொஞ்சம் நான் உப்பு போடுறேன் பாருங்கள் அது பத்தாவது மாதிரி இருந்துச்சு எனக்கு கொஞ்சம் உப்பு போடுறேன் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா அதை பச்சை வாசம் போக நல்லா கிளறி விட்டுக்கிட்டு இருக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகுது ஏன்னால் இன்னுமே நம்ம ரொம்ப அது போட்டதுக்கப்புறம் இப்போ அந்த பல்ப்பை போட்டதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரை பண்ண மாட்டோம் தொக்கு மாதிரி தான் எடுத்துருவோம் இங்கே பாருங்கள் என்ன பிரிஞ்சு வருது அதுக்கப்புறம் நம்ம நான் சொன்னேன்ல உப்பு பத்தாமல் இருந்துச்சு உப்பு கொஞ்சம் பற்றாமல் இருந்துச்சு நான் ஒரு பிஞ்சு அளவு ஒரு கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூனில் எடுத்து உப்பு போடுறேன் ஏன்னா அந்த உப்பு பத்தாவது வாசம் அடிச்சிச்சு எனக்கு அதனால போடுறேன் இப்போ எண்ணெயை அந்த அந்தந்த மசாலா எப்படி வருது பார்த்தீங்களா உப்பு கொஞ்சம் போடுறேன் பாருங்கள் இப்போ ஏன்னா அது போ கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு அதனால் போடுறேன் மறுபடி கிளறி விட்டுட்டு இந்த பக்குவத்துக்கு என்ன செய்யணும் நம்ம எடுத்து வச்ச அந்த முருங்கைக்காவை முருங்கைக்காவை அப்படியே வேக வச்சு அந்த பகுதியை எடுத்தோம் இல்லையா அதை இதில் போடணும் எவ்வளோ முருங்கைக்காய் இருந்தாலும் இது மாதிரி செஞ்சிட்டோன்னு வச்சுங்களேன் நல்ல ஈஸியாக நல்லா ரசம் சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் என்ன இது மதியானம் சாப்பிட்டுட்டு மீதி இருந்தால் நைட்டுக்கு இட்லியை விட தோசைக்கு சைட் டிஷ்ஷு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் குழந்தைங்களும் வந்து முருங்கைக்காயை வீணாக்காமல் சாப்பிட்றது இது இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இது சைட் டிஷ்ஷு எல்லாத்துக்குமே ரொம்ப சூட்டாக இருக்கும் இதை சாப்பிட்டு பாருங்க இப்போ இது கொஞ்சம் மூடி வச்சிடணும் கொஞ்சம் சிம்மில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை நம்ம மூடி வச்சிடறோம் மூடி வச்சுட்டு அதை திறந்து பாருங்களேன் என்ன கத்திரிக்காய் டேஸ்ட்டில் தான்மா இருக்கும் அதே மாதிரி என்ன அந்த மசாலா ஜாமெல்லாம் ரொம்ப அருமையாக இதில் உப்பெல்லாம் சார்ந்து ஏன்னா உப்பு போடாமல் தான் வேக வைக்கிறோம் ஏ சாஃப்டான இது தானே பகுதி தானே இது அதனால இதில் உள்ள காரம் உப்பு தக்காளியோட புளிப்பு எல்லாம் சேர்ந்து ரொம்ப அருமையான ஒரு கிரேவி இது இது எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷு இது குழந்தைங்க நல்லா சாப்பிடும் தோசைக்கு சாப்பிட்டு பாருங்களேன் தொட்டுக்கிட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் இதை வந்து நம்ம தோசைக்கு கூட தொக்கு மாதிரி செஞ்சுருவோம் செய்வோம் ஏன்னா நிறைய முருங்கைக்காய் மீந்து போச்சுன்னா நிறையா வாங்குகிறோம் சீசனில் நம்ம மரமே காய்க்குதுன்னு வச்சுங்க என்ன எவ்வளோ குழம்பு வைக்கிறது புளி குழம்பு அது இதுன்னு சாம்பார்ன்னு என்ன அது பெரட்டல் அது இது குருமாலாம் வைக்கிறோம் இல்லையா இந்த ஒரு டிஷ்ஷு செஞ்சால் சீக்கிரமே நல்ல நல்ல ஒரு இது க சாப்பிட்லாம் பாருங்கள் இது அடிக்கடி செய்யுங்க முருங்கைக்காய் சீசனில் இது அடிக்கடி செய்யுங்க வீணாக்காமல் சாப்பிட்ற ஒரு பொருள் இது இதில் எல்லாம் நம்ம மசாலா ஜாமெல்லாம் போட்டு அருமையாக செஞ்சுருக்கிறோம் இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச உனக்கும் சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்களேன் அதுவும் ரொம்ப அருமையாக இருக்குமா செஞ்சு பாருங்க நன்றிம்மா